புலன்கள் சுற்றி உலகில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது புலன்கள் தெரிவிக்கும் நாம் உறங்கும் போது கூட நமது புலன்கள் புலனுணர்வுகளை பெறுகின்றன சில உடலின் உட்புறத்திலிருந்தும் சில வெளிப்புறத்திலிருந்தும் நரம்புகள் மூலம் மூளை காணப்புகின்றன இவை உடம்பின் தொலைபேசி இணைப்பு போன்றவை உலகில் என்ன நடந்து கொள்கிறது என்பதை அறிந்து கொள்ள நமக்கு ஐந்து முக்கிய புலன்கள் உள்ளன கண்களால் பார்ப்பது காதுகளினால் கேட்பது மூக்கினால் நுகர்வது நாவினால் சுவைப்பது மற்றும் நமது தோலினால் பெரும்பாலானவற்றை தொட்டு உணர்வது இவற்றுடன் வலி மற்றும் நீங்கள் நேராக நிற்கிறீர்களா அல்லது வேகமாக இயங்குகிறீர்களா என்பதை காட்டும் காதுகளில் உள்ள சமநிலை உறுப்புகள் போன்ற உட்புற புலன்களும் உள்ளன கண்ணாடி பொருள் என்று அழைக்கப்படும் ஜெல்லி போன்ற பொருளை கொண்ட உறுதியான இரண்டு சிறிய பந்துகளை கொண்டுள்ளது கண் ஒவ்வொரு கண்ணும் உலகின் வெவ்வேறு விதமான தோற்றத்தை வழங்கும் இவை அனைத்தும் ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்த த்ரீடி பிம்பத்தை மூளை வழங்குகிறது காற்றில் உள்ள வேதியியல் பொருட்களை நிமிடத்தில் கண்டறியும் திறன் கொண்ட உங்களின் மூக்கிற்கு மேலே உள்ள சிறிய திட்டான முகருணர்வு நரம்புகளில் வாசனை தங்கியுள்ளது சுவை என்பது வாசம் உள்ளிட்ட உணர்வுகளின் ஒரு கலவையாகும் ஆனால் உங்களது நாக்கு நான்கு விதமான சுவை உணர்வுகளை கொண்டுள்ளது உணவில் உள்ள இனிப்பு காரம் புளிப்பு அல்லது கசப்பு சுவைகளை கண்டறியும் உங்கள் தலைக்கு வெளிப்பகுதியில் உள்ள தோலின் தட்டையான பகுதி காதின் ஒரே ஒரு பகுதியாகும் இது வெளிப்புற காது என்று அழைக்கப்படுகிறது காது குழாய் மூலமாக ஒலியை கீழ் நோக்கி உங்கள் தலைக்கு அனுப்புகிறது காதுகளின் உண்மையான இயக்கம் உங்கள் தலைக்கு உட்புறம் மட்டுமே இங்கு மையக்காதின் எலும்புகள் மற்றும் உட்புற காதின் நத்தை சுருள் உள்ளன உடல் முழுவதும் தோலுடன் ஒருங்கிணைந்த தொடுதல் உணர்விகளும் உள்ளன இவை நான்கு விதமான தொடுதல் உணர்வுகளை கண்டறியும் மெதுவான தொடுதல் உறுதியான அழுத்தம் சூடு மற்றும் குளிர் மேலும் வலி மெசினரின் நுண்துகள்கள் என்று அழைக்கப்படும் உணர்விகள் மென்மையான தொடுதலுக்கான காரணமாகும் மக்களின் தட்டுகள் உறுதியான அழுத்தங்களை கண்டறியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர்ஸ்